வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா, விலங்கு படத்தோடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் விமல் ப்ரோ, அது மட்டும் இல்லாம இனியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். 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 விலங்கு இது கதை கேட்டனே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இதுவரை நம்ம பண்ண அந்த விமல் படம்னா ஒரு வேஸ்டி கட்டிட்டு அந்த கிராமத்துக்கு அந்த அப்படியே இருந்தது. இது வந்து ஒரு முதல் முறையாக ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு அந்த பரிதிங்கிற கேரக்டரு, அந்த கேரக்டர் வந்து டைரக்டர் சொல்லும்போதே இந்த கேரக்டர் இப்படி தானே இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி நிறைய அந்த கேரக்டரை பற்றி பேசணும். பேசிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்லேயே இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடப்பாப்பில், இப்படி தான் உட்காருவாப்பில், இப்படி தான் பார்ப்பாப்பில், இப்படி தான் பேசுவாப்பில் இந்த பருதி கேரக்டர் அப்படின்னு சொல்லி இது அப்படியே போயிட்டுருக்கோம். திடீர்னு என்னாரியாமே ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிரும் பருதி. அப்புறம் உடனே டேரக்டர் சொல்லிடுறாப்புல, அண்ணே அண்ணே பருதி 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 பார்ப்பல, ஓ ரைட் ஓகே அப்படின்னு திருப்பி அந்த பருதிக்குள்ளே போயிடுறது. இந்த மாதிரி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பிடிக்கிறீங்க, எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே ஒரு டவுட்டு. வலை போட்டு பிடிக்கிறோம். இந்த படத்துல ஒரு சூப்பரா பிரெக்னன்ட் லேடியா நடிச்சிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு மத்த படங்களுக்கும் இந்த படத்தையும் டிஃபர் பண்ணி காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நான் எந்த படத்துல பண்ண கேரக்டரும் ரிப்பீட் ஆனதே கிடையாது. வெரைட்டியா தான் பண்ணிட்டு இருக்கோம், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் இல்லை கேமியோ ரோலாக இருந்தாலும். அது இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு நல்ல கனமான ரோல் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பாண்டியராஜ் பிரசாந்த் பாண்டியராஜ் சார் சொல்லும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது, எனக்கு ஒரு பேபி கேரி பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா என் அம்மா கிட்ட தான் முதல்ல கேட்டேன், எப்படி இருக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணு, நீ தைரியமாக பண்ணு, ஆனால் சில மேனரிசம்ஸ் இருக்கும், ஒரு ப்ரெக்னென்ட் லேடினா சில விஷயங்கள் வந்து பாடி லாங்குவேஜில் காட்டணும், அது மட்டும் என் அம்மா கிட்ட இருந்தே ஃபஸ்ட்டு டிப்ஸ் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அது கேரக்டருக்கு அப்ளை பண்ணேன். அண்டு கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக டைரக்டர் பண்ண வச்சாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லும்போது அந்த ஒரு இன்டிமசி இருக்கும் இல்லையா, அது ஆஸ் அ கோ ஆக்டர் எனக்கு விமலோட பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா இது முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது சூப்பர். அதே மாதிரி அம்மா கிட்ட கேட்டேன் நீங்க, அப்போ அம்மா ஏதாவது ஷேர் பண்ணாங்களா சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி? அது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும் இல்லையா சில விஷயங்கள். இல்லை ஒரு சில வாட்டி ஒரு ஒரு போர்ஷனை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ வயது. ஏன்னா என் அம்மா இன்னும் பார்க்கல, ஏன்னா சி ஃபைவ்ல உட்கார்ந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உடம்பு பிரச்சனை இருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் காலில் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வெளியில் எதுவும் வர முடியல, ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ்வலி வருவாங்க, இப்போ ஹெல்த்தியாக இருக்காங்க. அதனால சி ஃபைவ்ல ஒரிஜினலாகவே 18ஆம் தேதி அம்மா பார்க்க போகிறோம். ஆனால் அதே மாதிரி இல்லை, தர்பார் ரஜினிக்கு அப்புறம் நீ தானே தாடி வச்ச ஒரு போலீஸா தாடி வச்ச போலீஸா வந்திருக்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது? காரணம் என்னன்னா, கிராமத்து ஸ்டேஷன்ல வீட்டில் ஒய்ஃப் கன்சீவா இருக்கும்போது தாடி வச்சுருவாங்க. கிராமத்து ஸ்டேஷன்ல கிராமங்கள்ல நிறைய பேர் வந்து ஒய்ஃப் குழந்தை பிறக்கிறவரையும் வந்து சேவ் பண்ண மாட்டாங்க, அதுக்காக சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு வச்சிருக்காரு, அதுதான் ரீசன். ஏன்னா இதுக்காகவே வழக்க வச்சு பாஞ்சனால ஷூட்டிங் லேட்டு, ஓ அப்படி முன்னாடி கம்மியாக இருந்தது. நான் வந்து ஃபுல்லாக தாடி எடுத்துட்டான்னு கேட்டேன், இல்லைண்ணே இது வந்து இதுமாரி ப்ரெக்னண்டாக இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து தாடி வச்சுக்குவாங்க, அதை வச்சுக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாடி வளர்த்து அதுக்காக எடுத்தது. அதுக்குள்ளே கதையிலேயே நிறையா குழந்தையெல்லாம் பிறந்துடும், அதுக்குள்ளே கதையில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அந்த கேரக்டரை சுற்றி. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் தாடி அதனால் அதை அப்படியே த்ரோட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் இந்த அடிக்கிறது கட்டையில் அடிக்கிறது அக்யூஸ்டை அடிக்கிறாங்கள அந்த மாதிரி இதாக இருக்கும், நல்ல ஒரு ஃபைட்டு அப்படி அந்த மாதிரி இருக்காது. ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்பா அவர் அப்பாவே அங்கிள் பை எடுத்துகிட்டு வந்தார், அவரை பிடிச்சி அவளை தண்ணி ஊற்றி பிரித்து விட்றா அப்படின்ற இதில் பிறந்து விட்டீங்க. வேறு அந்த சாக்கு எடுத்து அவரை அதில் என்னென்னா அதுக்கெலாம் ரீசன் இருக்குது. ஓகே ஓகே. கதையெல்லாம் அவனுக்கு அவனுக்கு ஒரு அக்யூஸ்ட் தான். இப்போ என்னென்னா அது எப்படி அக்யூஸ்ட்கிட்ட வேலை வாங்குறாங்க, இப்போ சாக்கு எடுத்துருவான்னா இப்போ ஒரு ஏட்டையா சாக்கு எடுத்துருவான்னு சொல்ல முடியாது, அவனை தான் போய் எடுத்தாவே சாக்குறேன்
இந்த மாதிரி சின்ன எடுபடி வேலையெல்லாம் நீங்கள தானே சொல்லணும், அது இயல்பாக நடக்கிறது தான். கண்டிப்பாக தெரியாததான் பேசும். இல்லண்ணே ஒரு ஹீரோ பேசும்போது ஒரு இதுல இருக்கும் போது அது இல்லப்பா, எது எதுக்கு பேசணும்னு இருக்குது. லைசன்ஸ் எடுத்து போறோம்னா எடுத்துட்டு போவோம், எடுத்து வீட்டுல போய் எடுத்து வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அவ்வளவுதானே. சினிமா வேற, லைஃப் ரியல் லைஃப் வேற. நம்ம நிஜ வாழ்க்கையில ஹீரோ ஹீரோயினா இருக்க முடியாது, ஏன்னா we are humans, we have common feelings and rules. எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒண்ணுதான். படத்துல பாடல்கள் கிடையாது, ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணது எல்லாமே புது புது டைரக்டர்ஸ். ஸோ ரொம்ப நிறைய லேர்னிங் கிடைச்சிருக்கு. ஆமாம், லேர்னிங் ப்ராசஸ் செம்மையாக இருக்கு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் கூட, எபிசோட்ஸை வச்சு பண்ணும்போது கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏழு எபிசோடு, ஸோ கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம். ஸோ ஒரு நியூ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உண்மையை சம்பவம் வேறு. இது என்கொயரி பண்ண பண்ண பண்ணால் நிறைய விஷயங்கள் வரும்போது எதையுமே மிஸ் பண்ண முடியாமல் பண்ணணும்னா கண்டிப்பாக இது சரி, ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு பண்ணால் தான் இது எல்லாமே சொல்ல முடியும். ரெண்டு ரெண்டே ஏழு மணி நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. படமாக எடுத்தாலும் அந்தளவுக்கு போய் சேராது. இது இவ்வளோ பேக்கேஜாக பார்த்தா தான் அது புரியும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து இது வந்து சரி ஒரு இது வெப்சீரியஸாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஜி ஃபிலிங் சரி இங்கே மதன் அண்ணனும் சரி எல்லோரும் கலந்து பேசி அப்படி ஒரு வெப்சீரியஸாக பண்ணி அந்த வெப்சீரியஸும் நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு தமிழில் இது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நல்ல தரமான ஒரு வெப்சீரியஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த போலீஸ் காப் அப்படின்னு வந்து இந்த ஃபிசிக்கலாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா இந்த படத்துக்கு? இல்லை நார்மலாக இந்த லுக்கில் இல்லாதான் எதுவுமே தேவையில்லைன்றாப்புல. பிரசாந்த் அண்ணன் அண்ணன் நீங்கள் இப்படி இருக்கீங்களே, தாடியை மட்டும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இதே இதெல்லாம் வந்தால் போதும். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க லோக்கலில். இப்போ ஒரு சிட்டியிலன்னா சிட்டினா ஒரு அந்த ஃபிட்டாக போட்டு ஒரு ஸ்டைலாக வந்து ஒரு இது பார்ப்பாங்க. கிராமத்தில் இருக்கிற போலீஸ் வந்து அதை எப்படி இருப்பாங்களோ அந்த அந்த இதுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரு யதார்த்தமான மூடில் தான் பண்ணுறோம், அதனால் இந்த மூடுக்கு இருக்கு இதே இது போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒர்க் பண்ணுறோம். சூப்பர். நான் அதே மாதிரி படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டா நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அண்ணனுக்கு அந்த மாதிரியான சீக்வன்ஸ் சொல்லிருக்கோம், உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு? எனக்கு அதான், நான் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இடுப்பு வலிக்குது சுடு தண்ணி ஊத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு பாத்ரூம்ல செக்கும் சீக்வன்ஸ் இருக்கு, உள்ள கேமரா வச்சுட்டு ரெண்டு பேர் நின்று ஆப்போசிட் ஆப்போசிட் ஆங்கிள் எதுவுமே காமிக்க முடியாது. ஸோ அதனாலே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேக்ட்ராப் செட் பண்ணி அதில் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நின்று நல்ல கேமரா ஆங்கிள் வச்சு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இவ்வளோ வந்து இந்த இன்டிமசி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செட்லேயும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்ல டீம். ஆக்சுவலி சொன்னீங்க, ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கேமராமேன், டைரக்டர், எல்லாரும் அப்படியே வந்து நல்ல ஒரு சிங்க் இருந்தது ஒர்க் பண்ணும்போது. சூப்பர். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே, அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய இடத்துல ஒரு மாதிரி நைட் மூட்லேயே இருந்துச்சு, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு செட்டு அந்த மாதிரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது பயங்கரமாக இருந்துச்சு, போகும்போது ஒரு மாதிரி திகிலூட்டுற இடமா தான் பாருந்துச்சு அப்படின்ற மாதிரி? நைட்ல வந்து ஓடும் போது வந்து முள்ளுகள் எல்லாம் கீறிடும்,
அதனால எல்லாம் பதில எல்லாம் பார்த்து வச்சுக்கிறது. ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் முள்ளு கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல ஓகே ஓடிக்கலாம், அப்படி ஓடிக்கலாம், அப்படி ஓடிக்கலாம், பள்ளம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பகலெல்லாம் பார்த்து வச்சுக்கோம். அப்புறம் நைட்டில் வந்து ரெண்டாவது லைட், அதுக்கான சேஃப்டி லைட்லாம் இருக்கும். சூப்பர். அதை தாண்டி ஏதாவது சம்பவம் நடந்ததா? அடிகள் சம்பவம் நடக்க போகுது கொஞ்சம் நடக்கும் நடக்கும். கேள்வி அடுத்த கேள்வியை பொறுத்திருக்கு சம்பவம். எனக்கான சரியான கதை வரல, அதுக்காக தேடி தேடி தான் வந்து இப்போ ஒரு 4-5 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் முதல்ல இப்போ விலங்கு ரிலீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல ஓப்பனிங்கான ஒரு படத்துக்கு கரெக்டாக நல்ல ஓப்பனிங்காக இருக்கும். அடுத்தடுத்த படங்களும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. இந்த ஒரு டைம் ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு 2-3 வருஷம் அப்படின்றது, அப்போ நீங்கள் என்னென்ன நிறைய விஷயம் இது ரிப்பீட்டடாக நான் யோசித்தேன், இதை நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? எனக்கு நான் 2009 அறிமுகம் ஆனேன் ஒரு ஹீரோவான, அடுத்தடுத்த படங்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு, என்னோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்புறம் வந்து என்னென்னா, சினிமா நம்மளை அறியாமே நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ட்ரோல் பல பேர் கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி 2-3 பேர் கைக்கு போயிடுச்சு, 2-3 பேரோட செயல்பாடுகளில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஓ கேபிள் ஆமாம் இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்க்காம அவன் சொல்லி நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்தவர்களோட நம்ம மைண்டுக்கு நம்ம வேலை செய்யணும், அடுத்தவங்க மைண்டுக்கு நம்ம வேலை செய்யணும். அதனால் இந்த ஒரு கேப்பில் வந்து நம்ம மைண்டுக்கு தான் நம்ம வேலை செய்யணுங்கிறதுனால இப்போ யார் மைண்டும் கேட்கல, என் மைண்டுக்கு நான் வேலை செய்கிறேன், என் மைண்டுக்கு கதை வைக்கிறேன், என் மைண்டுக்கு பிடிச்சி என்னோட, ஏன்னா நான் அப்போ தான் அந்த கேரக்டர் உள்ளே போக முடியும், நான் செலக்ட் பண்ணாது, வெற்றி தோல்விங்கிறது அடுத்து. சூப்பர். முதல்ல செலெக்ஷன் நம்மளோட நேர்பார்வை கண்ட்ரோலில் இருக்கணும், நம்ம மைண்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இந்த 2 வருஷம் பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. மேம் அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம, நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு ரிப்பீட்டில் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன், புதுசாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு ஹீரோயினாக இருந்தால் போதும் நம்ம, அதுவும் ஒரு ஒரு சாங் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி படத்தில் ஹீரோ கூட சும்மாவே ஒரு ட்ராவல், அது ரொம்ப ஈஸி ஜாப். நான் அப்படி ஈஸியாக எதுவுமே நடக்கணும்னு நினைக்க மாட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு 100% எஃபர்ட் போட்டு, அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி, அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செமினார் கொடுத்தா கூட அப்படி தான் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து உட்கார்ந்து, நைட் 2 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்செல்லாம் ஒரு யோசனை வரும், எல்லாம் டைரியில் மார்க் பண்ணுவேன் டிடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போது அந்த மாதிரி பழகிட்டோம். ஸோ அதனால மூவி கேரக்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு சின்ன ரோல் கொடுத்தா கூட சிமிலராக அது மாதிரி நான் எதாவது பண்ணியிருக்கேன்னா, அடுத்த படத்தில் என்ன வித்தியாசமாக நம்ம என்ன மேனரிசம் கொடுக்கணும், எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், லேர்ன் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன், டேரக்டர்ஸ் கிட்ட பேசுவேன், சார் இது எப்படி பண்ணலாமா, டெவலப் பண்ணலாமா. ஸோ அப்படி தான் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் நான் வந்து கொமர்ஷியல் கிட் கொடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் கிடையாது, அதில் எனக்கு கவலையும் இல்லை, பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நோக்கி போகிறது இல்லை. எனக்கு நிம்மதி வாழ்க்கையில் வந்து சட்டிலாக கிளியர் கட்டாக இருக்கணும். அது அது இருக்கும்போது சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் வாட் ஐ எம் டூயிங். அண்ட் ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும், கேரக்டர் ரோல்ஸாக இருந்தாலும், கேமியோ ரோல்ஸாக இருந்தாலும், ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோயின் ஓரியன்ட் ரோல்ஸாக இருந்தாலும், நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். மேம் அதே மாதிரி இப்போ நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸாக வருது, அதை பற்றின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா முன்னாடிலாம் அந்த விஷயங்களே கிடையாது. இல்லை ஒரு விஷயத்தில் நல்லது, ஏன்னா நானும் ஒரு ஹீரோயின். ஸோ ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம் அடுத்து வருது, காஃபி அப்படின்ற ஒரு படம் என்னோடது அடுத்து வருது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபைட்டு, கன் ஷூட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லபடியாக வரும். ஆமாம், போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த 2020-2021 வந்து நம்மளோட கரியர்லேயே வந்து இரேஸ் பண்ண வேண்டிய இயர்ஸ். கண்டிப்பாக. அண்ட் இரேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து லைஃப் ரொம்ப ஃப்ளோவில் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து படம் கிடைக்கல வாய்ப்பு, இதெல்லாம் நிறைய வருது. அதெல்லாம் எங்களை மாதிரி நான் சந்திச்சிருக்கேன் ஈவன் நாங்கள்லாம். பட் இந்த ஒரு பீரியடு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கான மாற்றம் தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கிற சினிமா, இப்போ வந்துட்டுருக்கிற கரியர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டர்ஸில் எல்லாம் வந்து ஒரு மோனோபோலி சிஸ்டம் இருந்தது, ஒரு பர்டிகுலர் ஹீரோஸ் மட்டும்தான் நடிக்க முடியும், அவங்க சொல்கிற படங்கள் மட்டும்தான் வரும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் டிசைட் பண்ணுவாங்க யார் யார் நடிக்கணும் யார் யார். ஸோ இப்போ அது கிடையாது. இப்போ சின்ன திரை இருந்தாலும், பெரிய திரை இருந்தாலும், இல்லை எந்த திரையாக இருந்தாலும் வந்துட்டு இவ்வளோன்னு இருக்கிற ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் தான் எல்லாருமே வந்து படம் பார்க்குறாங்க. ஸோ
அந்த ஒரு சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச். அண்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு, நியூ கமர்ஸ், எங்களை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்காலும் டாப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இப்போ ஈக்குவல் ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்குது அண்ட் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து வளர முடியுது. ஸோ ஐம் ஹாப்பி தட் கரண்ட்லி இப்போ போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ். வருது. இது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாகவும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல தரமான படமா இது கண்டிப்பா இருக்கும். அதனால் இது 7 சீரீஸுமே பாருங்கள், 1x1 பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். பாடம் பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. தேங்க்யூ, வணக்கம். ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நடிப்புக்கு அப்புறமா நம்ம ஏதாவது பண்ணணும்னு தோணும்ல. நடிப்புக்கு அப்புறமா இப்போ வேறு சிவகார்த்தி லிரிக்ஸ் எழுதுறாரு, நான் வந்து ஆங்கராக வந்திருக்கேன், அடுத்து கேமராவில் போக ஒரு இன்டர்வியூக்கு, அது மாதிரி அடுத்து எக்ஸ்ட்ரா நடிக்கிறத விட்டுட்டு ஆங்கரா பண்ணுறேன். ஆமாம், நினச்சிருக்கேன் இந்த யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆமாம், அந்த மாதிரிண்ணே, அந்த இடைச்சுறுகள். ஆமாண்ணே, பெட்ரோல் காசு, வண்டி பஞ்சர் ஓட்டுறது, அந்த மாதிரியான ஏரியாக்கள் எப்படி ரொப்பிட்டு இறப்பிடுறது, அந்த மாதிரி நீங்க ஏதாவது அடுத்த ஐடியா அப்படின்னு. அடுத்த ஐடியா என்னன்னா, இந்த நடிக்கிற வேலையை ஒழுங்கா பாக்கணும். இந்த ஒழுங்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போவோம். நடிப்பு தவிர தெரியும், ரைட்டிங், எனக்கு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயே வந்து இருக்கிறது தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரன் பண்ணணும், லைவாக இருக்கணும், சர்வைவ் பண்ணணும். ஸோ அப்படி அதே மாதிரி மேம், இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்டர்ப்ரனராக நீங்கள் சொன்னீங்க, அந்த டான்ஸிங் புட்டிக் அப்படி பயங்கர புதுசான ஒரு கான்செப்ட் இருந்தது, அதை பற்றி ஒரு 2 lines அது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்படி இல்லை, அந்த ஐடியாவே செம்மையாக சர்ப்ரைஸ் ஆகிடும், புதுசாக இருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, பட் அது இன்னும் ஒஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அண்ணா, இது வந்து நேயர் விருப்பம், உங்களை வந்து வேட்டி சட்டையில் பார்த்து ஆடியன்ஸ்லாம் பயங்கர ஆசைப்பட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கிளம்பிறங்கி வேட்டி சட்டை தூக்கி சும்மா அடித்து தம் சும்மலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கா படங்கள்? படங்கள் அடுத்து விரைவில் அந்த மாதிரி ஒரு படம். சூப்பர், அப்படிங்களா? அப்போ இருக்கு, பேர் வைக்கல, ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த், படம் பேரே பேர் வைக்கல. ஐயோ, ரொம்ப ஓரா ஒளிக்கே தெரியல, சும்மா அண்ணன் கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு தம்பி. ஓகே ஓகே, கடைசியா படத்தை சிரிச்சு வந்ததுல. ஆமா, வந்து சிரிச்சிட்டாங்க. இல்ல, கடைசியா படத்தை பத்தி, கடைசியா படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தேன். அந்த விஷயங்கள்ல பொறுமையா டைம் எடுத்து பாருங்க. நானும் விமலும் நடிச்சிருக்கேன், நீங்க படம் பாருங்க. நன்றி. 18th இந்த வெப் சீரிஸ் வந்து லான்ச் ஆகுது, எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.